ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பாத்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன் பிளஸ் புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z2 உடைய அன்பாக்சிங், ஃபுல் ரிவ்யூ, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சு. எனக்கு கடைசியாக நான் 3.5 நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அண்ட் தென் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக செக் பண்ணுவோங்க அப்படின்ற அளவுக்கு இதோடைய முன்னாடி ஜென்ரேஷன் வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, பேஸ் நல்லா இல்லை அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் தான் பார்த்தேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணல, இது எப்படி இருக்கு அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து இப்போ ஆஃபர்லாம் வந்து போயிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1799 ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு அந்த ப்ரைஸ்க்கு இது சரியான ஒர்த்தான ப்ராடக்டா அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அமேசான் பேக்கேஜை வந்து பிரிப்போம். அமேசானுடைய பேக்கை பிரிச்சிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z2 இது வந்து இருக்குது. அதை வந்து பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பின்னாடி போனோம்னா நம்ம வாங்கின கலர் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அந்த தென் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2,290 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆஃபர் ரேட்டில் இதோட விலை வந்து இன்னும் கம்மியாக இருக்குது. அப்புறமா ஃபீல் யுவர் மியூசிக், ஃப்ரீ யுவர் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அதோடய வெயிட்ஸு, அப்புறமா எங்கே மேட் இன் ஆகிருக்கு, குவாலிட்டி என்ன, அந்த தென் பாக்ஸ் உள்ள வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. நெட் குவாலிட்டி என்ன, அதுக்கு தான் மேனுஃபேக்சரிங் பை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ளா 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 அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேப்பர் வந்து பிரிப்போம். அதுக்கு முன்னாடி சைடில் ஏதாவது இருக்கா, சைட்லலாம் ஒன்றும் கொடுக்கல, நார்மலாக பிளைனாகவே இருக்குங்க எல்லா சைடு பேக்கு எல்லாத்துலேயுமே. இப்போதைக்கு நம்ம மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து பிரிப்போம். பிரிச்சுட்டு உள்ள நம்மளுடைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து எப்படி இருக்குது அண்ட் தென் எந்த மாதிரி இதுவில் வந்துருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து எடுப்போம். பாக்ஸை வந்து முதல்ல பிரிப்போம். பிரிச்சுட்டு உள்ளே வந்து யூசர் மேனுவல் ஃபஸ்ட்டு வருதா இல்லை என்ன வருது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்ல வேலைப்பா, இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் பக்காவாக வந்து பக்காவாக முதல்லையே வந்து ஹெட்செட்லாம் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஹெட்செட்டை எடுத்துகிட்டு ஹெட்செட்டில் வந்து என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2,000 கீழே இப்போ TWS கிடைக்குது. அப்போ ஏன்டா நெக்பேண்ட் நீ வாங்குற, நெக்பேண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லை எதுக்குனாலும் சரி, எனக்கு வந்து நெக்பேண்ட் தான் பிடிக்கும், TWS பிடிக்கவே பிடிக்காது, நெக்பேண்ட் தான் பிடிக்கும் அப்படின்ற நான் எவ்வளோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி நான் நெக்பேண்ட் தான் சொல்லுவேன். அந்த 2,000 ரூபாய் பட்ஜெட், 3,000 ரூபாய் பட்ஜெட், 5,000 ரூபாய் பட்ஜெட்னா கூட நெக்பேண்ட் பெஸ்ட்டு, TWS எனக்கு வந்து பிடிக்காது. பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மைனஸ், வால்யூம் மைனஸ், வால்யூம் ப்ளஸ், அதுக்காக பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வச்சு தான் வந்து ரியாக்ட் ஆக போகுது, கால் கட் பண்ணுறது, காலில் இது பண்ணுறதுலாம். அதே மாதிரி டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் அப்படின்ற பிராண்டிங்கை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரைட் சைடில் வருது நினைக்கிறேன் இந்த ஒன் ப்ளஸ்ன்ற பிராண்டிங்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கியர் டிப்ஸ் வந்து இருக்குது. மேக்னெட்டிக் கியர் டிப்ஸ் தான் இருக்கிறதுலே இதில் இப்போ வந்து பேசக்கூடியதாக இப்போ வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசனும் இருக்குது. ஏன்னா மேக்னெட்டிக் டிப்ஸ் வந்து ஒட்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேரிங் வந்து ஆஃப் ஆகிடும், இது வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஒன்ஸ் கனெக்டிவிட்டி இது பண்ணால் தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும். சரி ஓகே, நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேக்னெட்டிக் டிப்ஸோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பவரும் நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மெட்டலு, அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் ரப்பர் மெட்டீரியல் தான். ஆனால் மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குது, எந்த வகையிலையும் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். அந்த அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இதை செம்மையாக சாட்டிஸ்ஃபைங் பண்ணுது அப்படின்ற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸில் வந்து பார்க்கலாம். ஹெட்செட்டை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு முதல்ல இதை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு ஓகே இது உள்ளே ஒன்றும் இல்லை, சரி வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஃபார் 10 மினிட்ஸ் அண்ட் என்ஜாய் ஃபார் 20 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே போதும், நம்ம 20 மணி நேரத்துக்கான பிளேபேக்ஸை வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதோட அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 80 கீழே இருக்கணும், 50 கீழே இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 100% வச்சா அதுக்கான அவ்வளோ 20 ஹவர்ஸ் வருமா அப்படின்றது கொஞ்சம் இது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மீடியம், ஸ்மால், லார்ஜ், ஸ்மால் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்தது வந்து பாக்ஸில் வந்து வேறு என்னடா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன் ப்ளஸ்
இதுதான் ஒன் ப்ளஸ் ஆச்சு. ரெட் கேபிள் கிளப் கார்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன் ப்ளஸோடைய எல்லா ப்ராடக்ட்லையும் இதை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, நெவர் செட்டில் அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன மீடியம் லார்ஜ் அந்த இது இயர் டிப்ஸ்க்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் மேக்னெட்டிக் இது சொன்னால் பார்த்தீங்களா, பவர் ஆஃப் ஆகிடும், பவர் ஆன் ஆன் பண்ணுறதுக்கு ஒட்டினா வந்து ஆஃப் ஆகிடும், அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கிறத வந்து பேரிங் ரீபேரிங்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து கால் கட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடு பட்டன் மட்டும் தான், அந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் வெறும் வால்யூமுக்கு மட்டும் தான். டபுள் ப்ரெஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் சாங்கு, ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணணும்னா ப்ரீவியஸ் சாங்கு, அதுக்கடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது ரெட் கலர் லைட் ஏரியும், அதே மாதிரி ஃபுல் ஆகிடுச்சுன்னா வந்து ஒயிட் கலர் லைட் ஏரியும் அப்படின்றதையும் வந்து இங்கே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே ஹெட்செட்டுக்கு வந்து வருவோம். ஹெட்செட்டுக்கு வந்துட்டு இதை எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், நம்ம ஆன் பட்டன் ஆஃப் பட்டன்லாம் கிடையாதுங்க. இதை வந்து கனெக்டிவிட்டி இந்த மேக்னெட்டிக் டிப்ஸை எடுத்து விட்டோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் கலர் லைட் ஏரியும் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கடுத்தது நம்மளுடைய ஃபோனில் வந்து பேரிங் பண்ண வேண்டியதான். பேரிங் பண்ணால் ஹெட்செட்டில் ஏதாவது சவுண்டு கேட்குதா, போட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஆன் ஆகிடுச்சுன்னா ஆன் ஆகிடுச்சுன்னு வரும். இதில் எல்லாமே அந்த டொன் டொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் மட்டும் வருது, அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட்டன்ஸ் எல்லாமே செம்ம கிளிக்கியாக இருக்குது, செம்மையாக இருக்குது உண்மையிலே. இப்போ நம்ம பேர் பண்ணியாச்சு, அப்படியே வந்து பாட்டு கேட்கவும் ஆரம்பிப்போம். அந்த மெயினான இன்னொரு விஷயம் வந்து அந்த பட்டன்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் வந்து இப்போ அப்படியே நான் வந்து காமிக்கிறேன், எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது, டபுள் டேப்புக்கு என்ன ரியாக்ட் ஆகுது, ட்ரிபிள் டேப்புக்கு என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு. வால்யூம் அப் டவுன் வந்து நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, வெறும் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டபுள் டேப் வந்து பண்ணுறேன், டபுள் டேப் பண்ணால் என்ன பண்ணுறது, ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து போகுது டபுள் டேப்பு. சிங்கிள் ட்ரிபிள் டேப் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஹெட்செட்லலாம், எனக்கு பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிபிள் டேப் பண்ணால் அதே பாட்டே வந்து திருப்பி திருப்பி ப்ரீவியஸாக வந்துட்டு இருக்கும், நம்ம திருப்பி பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரிபிள் டேப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ரீவியஸ் சாங்க்கு வந்து போக முடியும். மோஸ்ட்லி நான் அதனாலேயே ப்ரீவியஸ் சாங் வந்து பெருசாக போக மாட்டேன். ப்ரீவியஸ் சாங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு ட்ரிபிள் டேப் பண்ணுறது தான் நான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ப்ளே பவர் கால் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நடு பட்டன் தான் வந்து ஒர்க் ஆக போகுது. மிச்சம் எல்லாத்துக்குமே இந்த இருக்கிற ஃபங்க்ஷனல் எல்லாமே இந்த நடு பட்டன் மட்டும்தான், மேலே இருக்கிறது இது எல்லாமே ஸ்மால் பண்ணுறதுக்கு இதுக்காக மட்டும்தான். அப்படியே நம்ம சார்ஜிங் சைடுக்கு வந்து போவோம். சார்ஜிங் போட்டோம்னா ரெட் கலர் லைட் வந்து இண்டிகேட் ஆகுது, அந்த சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் நார்மல் 5 வாட் சார்ஜரில் வந்து சொல்கிறேன், இதே நீங்கள் வேறு ஏதாவது சார்ஜர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். அதே மாதிரி கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம டேரெக்டாக இது பண்ணாலே மேக்னெட்டிக் இது பண்ணாலே போதும், இப்போ நீங்கள் ப்ளூடூத்தில் வந்து ஆஃப் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து எடுக்கிறேன், எடுத்தோடனே பார்த்தீங்க எவ்வளோ குயிக்காக வந்து பேர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், செம குயிக்காக வந்து பேர் ஆகிடும். அதே மாதிரி ப்ளூடூத்தை வந்து நான் டிவைஸில் ஆஃப் பண்ணியிருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு பேர் ஆகுது. அந்த பேரிங் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பேர் ஆகிருந்துச்சுன்னா இவங்க சொல்கிற மாதிரி பேரிங் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேஞ்சை பற்றியும் சொல்லணும், அதே மாதிரி மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இப்போ நம்ம கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாலே சூப்பராக இருக்குங்க. பேஸ் ஆகட்டும் வோக்கல்ஸ் ஆகட்டும் பேஸ்லாம் சூப்பராக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. அதே மாதிரி வோக்கல்ஸு அதுக்கப்புறம் மிட்ஸு ஹைஸு எல்லாமே தாறுமாறாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபிட்டு வந்து எப்படி இருக்குது, நான் இப்போ ஜாக்கிங் போகிறேன், வாக்கிங் போகிறேன், நான் வந்து சைக்கிளிங் போகிறேன், அதுக்கெலாம் எப்படிடா இருக்குது ஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிட்டு உண்மையிலேயே நல்லா இருக்குது. காதுலேருந்து நான் யூஸ் பண்ண இத்தனை நாளில் எனக்கு எப்போவுமே வந்து கீழே விழுந்ததே இல்லை. இந்த ஈவன் வண்டியில் போகும்போது கூட பெருசாக வந்து எனக்கு அது ரிஃப்ளெக்டே ஆகலை, நல்லாவே இருந்துச்சுங்க. ஃபிட்டு பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சாயத்துமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஆடியோ குவாலிட்டிலையும் எந்த பஞ்சாயத்துமே இல்லை. இப்போ நான் ஆடியோ போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி தாங்க, ஃபுல் சவுண்ட் வச்சா வெளியே வந்து கேட்காது, ஆனால் ஃபுல் சவுண்ட் வச்சா செம்ம பேஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெக்பேண்டை வந்து நான் கேமிங்க்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலே கேமிங்க்காக வாங்கலாம், நல்லா தாங்க இருந்துச்சு. நான் பெருசாக கேம் விளாட மாட்டேன், அதனால சூப்பர் மேரியா வந்து விளையாடி பார்த்தேன், சின்ன கேம் தான் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதோடைய மைக் குவாலிட்டி அண்ட் தென் குவால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில், ஏன்னா இந்த மைக்கை வச்சே ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி கால் குவாலிட்டிக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க, எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லை, பாட்டு கேட்கறதுக்கு தாறுமாறாக இருந்துச்சு, வேற லெவலில் பேஸில் இருந்துச்சு, பேஸ்லாம் செம்ம ஹையாக இருந்துச்சு. இப்போ நான் இந்த ஹெட்ஃபோன் நெக்பேண்டோடைய மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னு பாருங்கள்.
இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா OnePlus புல்லட் C2 இதோடைய மைக்ல தான் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கால் குவாலிட்டியை பத்தி அப்படியே இதுலயே வந்து பேசிடுறேன். கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையாலே நல்லா இருக்குங்க. இத்தனைக்கும் இதுல வந்து ஏஎன்சி இஎன்சி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன் போட்ல வந்து ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன்னு, அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஆனால் அவுட்டோர்லேயும் சரி இன்டோர்லேயும் சரி காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. எதிர்க்க இருக்கவங்களுக்கு எக்கோ கேட்குதா, இப்போ நான் இருக்க ரூம் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும், எதிர்க்க இருக்கவங்களுக்கு எக்கோலாம் கேட்குதா அப்படின்லாம் சொல்லி கேட்டேன், எக்கோலாம் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே டிராஃபிக்லேயும் பேசி பார்த்தேன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆப்போசிட்ல பர்சனுடைய நம்மளுக்கு வந்து நல்லா கேட்குது, இதே மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து கேட்குது. இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா கால் வந்து கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் லெஃப்ட் சைடில் தான் வந்து பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப நாளாகவே இந்த ரைட் சைடில் இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணினேன். போட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். எனக்கு இது பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சே தவிர மிச்சப்படி நல்லா தாங்க இருக்குது. பட்டன்ஸோடய வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கியாகவும் இருக்குது. இந்த OnePlus புல்லட் Z2 எப்படி இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நான் எது கூட கம்பேர் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா போட்ராக்கஸ் 335 கூட வந்து கம்பேர் பண்ண, இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல எம்ஏஹெச் வந்து பேட்டரி எம்ஏஹெச்க்கான எவ்வளவு எம்ஏஹெச்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 220 எம்ஏஹெச் 200 எம்ஏஹெச் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இதுல யூஸ் பண்ணிருக்க டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிரைவர்ஸ்ன்றனால இன்னும் பேஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு, வோக்கல் சூப்பரா இருந்துச்சு, மிட்ஸ் ஹைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டிக்கு இது சரியான ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. பேஸ்லாம் வந்து நீங்க ஒருவேளை நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு நல்ல நல்ல பேஸ் இருக்க மாதிரி கேட்குறீங்க, இல்லை ஃபுல் சவுண்டில் வச்சு நீங்க எந்த பாட்டு கேட்டாலும் சரி இறைச்சல் எதுவுமே இல்லை ஃபுல் சவுண்டில் கேட்கும் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கும் போது யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்குது. ஏன், நான் பேசுறதே எனக்கு வந்து நான் கொஞ்சம் சவுண்டாக பேசினா மட்டும்தான் எனக்கு வந்து கேட்குது. நான் அந்த அளவுக்கு ரொம்ப கத்தி பேசுறேன்றது ஒரு சைடு ஹெட்செட்டை எடுத்துட்டா தெரியும். அதுக்கடுத்து நான் ரெண்டு சைடு ஹெட்செட்டும் பேசுறேன்னா நான் பேசுறது என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது என்ன எந்த அளவுக்கு சவுண்ட்ல இருக்கு அப்படின்றது தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல் சவுண்ட்ல வந்து இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி புல்லட் ஜி வந்து இருந்துச்சு, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் நல்லா இல்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா புல்லட் Z2ல வந்து பாத்தீங்கன்னா OnePlus உண்மையிலே செம்மையா தாறுமாறா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பேட்டரி லைஃப் பத்தி சொல்லியே ஆகும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூமோ சைட்ல இருந்து கிளைம் பண்றது அரௌண்ட் 30 hours வந்து கிளைம் பண்றாங்க. நான் கடைசி 3 நாளா யூஸ் பண்ணதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜ்ல அரௌண்ட் ஒரு 25 hours கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, 25 hours கிட்ட வந்து சாலிடாவே வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ்ல. அதுவும் அவங்க கிளைம் பண்றது வந்து என்னன்னா 80% 50% வால்யூம். நான் வந்து பாத்தீங்கன்னா 70% வால்யூம்ல தான் வச்சிருந்தேன். 70% ஒரு சில இடத்துல, அப்புறமா ஒரு சில பாட்டுகள் கேட்கும் போது மட்டும் நான் வந்து 100% வச்சிருந்தேன். எந்த இடத்துலையுமே இறைச்சல் இல்லை, காது வலி அந்த மாதிரி. இந்த இது வந்து ஃபிட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபிட்டு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஃபிட்டு வந்து எந்த வகையிலுமே பிரச்சனையே இல்லை, அது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் கால் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபா, ஏன்னா இப்போ நீங்கள் ஆஃபர் சேல்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா 1800 ரூபா, அது இல்லாமல் நீங்கள் கார்டு ஆஃபர் ஏதாவது வச்சுருந்தீங்க, ஐசிஐசி கார்டு இல்லைனா ஆக்சிஸ் கார்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 150 ரூபாயோ என்னமோ கம்மியாகுது. இதெல்லாம் போக ஓவராலாக இது வந்து 1700 வச்சுக்கோங்களேன், 1800. ஏன்னா இப்போதைக்கு உங்ககிட்ட கார்டெலாம் இல்லைன்னா 1800 இப்போ வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லையும். அந்த 1800 இது ஒர்த்தா, ஏன் 2000 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையாலே ஒர்த்தான ப்ராடக்ட். இதே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த புல்லட் ஜி நான் வந்து யூஸ் பண்ணதில்லை, ஆனால் நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தது வச்சு அது நல்லா இல்லை போட் ராக்கர்ஸ் வந்து நல்லா இருக்குனாங்க. ஆனால் போட்டில் வந்து என்ன பிரச்சனைனா இப்போ வந்து பஞ்சாயத்து ஆயிடுச்சு போட்டில், நிறைய அந்த ஸ்மார்ட் பட் அப்படின்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்மார்ட் பட்டுன்னு சொன்னோன்னே தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த மேக்னெட்டிக் கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மேக்னெட்டிக் கிளிப்ஸை பண்ணும்போது இப்படி இப்படி ஒட்டிக்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடுது, நம்ம ப்ளூடூத்தும் வந்து இதுவில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது நம்ம ஃபோன்லேருந்து. நம்ம ஒன்ஸ் இதை எடுத்தோடனே அந்த அளவுக்கு செம்ம குயிக் பேரிங் இருக்குது. ஏற்கனவே பேர் ஆகிருக்க டிவைஸ் எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி அதில் ஈஸியாக வந்து பேர் ஆகிடுது. அதுக்கடுத்து இதில் எனக்கு சின்னதாக ஒரு நெகட்டிவ் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நான் இந்த போட் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் பேரிங் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் என்னோட சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன், என்னுடைய ஃபோன்லேயும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். சிஸ்டமில் வந்து வீடியோ ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கேன் இல்லை ஏதோ வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இதை அப்படியே யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு ஃபோன் கால் வந்துச்சுன்னா
ஃபோன் வரும்போது நான் உடனே இதில் பாஸ் பண்ணுவேன், உடனே இதை எடுத்து உடனே வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகிடும், ஃபோன் வந்து ஃபோன் கால் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் போட் ட்ராக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரிங் மட்டும் தான் பண்ண முடியும், ஒரே ஒரு டிவைஸில் மட்டும் தான் பேர் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பேரிங்னு சொன்னதுனால இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட இதில் ரேஞ்ச் நல்லா இருக்கு. நான் இந்த போட்டை வச்சுக்கிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன், கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் மொட்டை மாடிக்கு வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஃப்ளோர் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போகும்போது செகண்ட் ஃப்ளோர் கிட்ட போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கனெக்டிவிட்டி வந்து கட் ஆகிடும் போட் பொறுத்த வரைக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு பாதி வரைக்கும் வந்து கனெக்டிவிட்டி வருது, அந்த பாதி தாண்டின பிறகு வந்து வர மாட்டேங்குது. அதனால கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்குது போ இதோட ஒன் ப்ளஸில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 10 minutes ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பண்ணோம்னா நம்ம 20 hours பிளேபேக் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேபேக் வந்து முன்ன பின்னா அவங்க 30 hours சொல்கிறது, ஒரு சில டைமில் நம்ம வால்யூம்லாம் அதிகமாக வச்சுக்கிறோம்னா 22 hours 23 hours கண்டிப்பாக சாலிடாக வந்துடும். இல்லை நான் கம்மி சவுண்டில் தான் வச்சு கேட்க போகிறேன்னா அவங்க சொன்ன 30 hours கூட அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த ஒன் ப்ளஸ் புல்லட் ஜி ஒயர்லெஸ் G2 யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளேபேக் டைமாக எவ்வளோ வருது, நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கினது பிளாக் கலர், இதுலயே இன்னும் ஒரு 3 colors இருக்கு, ப்ளூ கலர், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வித் ரெட் அப்படின்ற ஒரு இதுலயும் வந்து கொடுக்குறாங்க, இதுலயும் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் புல்லட் ஒயர்லெஸ் G2 ஃபுல் ரிவ்யூ அண்ட் தென் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சொல்லியிருந்தேன். ஓவராலாக இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1799 விற்கிறாங்க, 2000 இது ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ இருக்க அந்த 2K கீழே இருக்க இதுல பட்ஜெட் செக்மெண்ட்ல. அண்ட் தென் ஒரு விஷயம் நான் இவ்வளோ வீடியோவில் வந்து சொல்ல மறந்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை கனெக்ட் பண்ணியிருந்தோம் கால் வருது அப்படின்னா இதில் இன்கமிங் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும், அதே மாதிரி ஆஃப் பண்ணால் ஒரு வாய்ஸ் வரும், ஆன் பண்ணால் ஒரு வாய்ஸ் வரும். அதே மாதிரி இன்கமிங் கால் வரும்போது அந்த என்ன ரிங் டோன் செட் பண்ணிக்கோமோ அந்த ரிங் டோன் நம்மளுடைய இதுலேயும் வந்து கேட்கும், இந்த ஹெட்செட்லேயும் வந்து கேட்கும், நெக்பேண்ட்லேயும் வந்து கேட்கும். இதே நீங்கள் ஒன் ப்ளஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போதும் சரி கனெக்ட் பண்ணும்போதும் சரி கனெக்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி எந்த நாய்ஸுமே வராது. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த வாய்ஸ் போட்டில் வர்றது இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கால் வரும்போதும் கால் வருது அப்படின்னு சொல்லாது. அதே மாதிரி கால் வரும்போது நம்ம மொபைலில் ரிங்டோனாக செட் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா, அந்த ரிங்டோனே இதில் கேட்காது, இதில் வந்து சின்னதாக 20 ரைன் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு டோன் மட்டும் வரும். கனெக்ட் ஆகும்போதும் அதே டோன் தான் வரும், டிஸ்கனெக்ட் பண்ணும்போதும் அதே டோன் தான் வந்து வரும். அண்ட் தென் அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் வந்து